கேரள காவல்துறையின் உயர் அதிகாரிகள் அமைச்சர்களின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்பதாக புகார்கள் எழுந்த நிலையில் உயர்மட்ட குழு விசாரணைக்கு அந்த மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் உத்தரவிட்டிருக்கிறார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனின் அரசியல் செயலாளர் பி சசி, சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி எம் ஆர் அஜித்குமார் ஆகியோர் மீது நிலம்பூர் தொகுதி எம்எல்ஏ பி வி அன்பர் அதிர வைக்கும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். இவர்கள் அமைச்சர்களின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்பதாகவும் தங்க கடத்தல், கொலை உள்ளிட்ட குற்றங்களில் தொடர்பிருப்பதாகவும் அன்பர் கூறிய புகார்கள் கேரள அரசியலில் புயலை கிளப்பியுள்ளன. இந்த விவகாரத்தில் பினராயி விஜயன் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் காவல்துறை கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் தனது மௌனத்தை கலைத்த பினராயி விஜயன் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரத்தில் உயர்மட்ட குழு விசாரணைக்கு உத்தரவிட்டார். காவல்துறையில் ஒழுக்கமின்மையை எப்போதும் அனுமதிக்க முடியாது என்று பினராயி விஜயன் கூறியிருக்கிறார். கடந்த 8 ஆண்டுகளில் தவறு செய்த காவல்துறை அதிகாரிகள் 108 பேர் நீக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் அறிவித்த பிறகு மலப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ அன்பர், ஏடிஜிபி அஜித்குமார் தலைநகரில் கௌதியார் மாளிகைக்கு அருகே கட்டிவரும் ஆடம்பர மாளிகைக்கு பணம் எங்கிருந்து வந்தது என்று கேள்வி எழுப்பினார். 10 எஸ்பி சுஜித் தாஸ் மீதும் எம்எல்ஏ அன்பர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இந்நிலையில் முதலமைச்சரின் அலுவலகம் குற்றவாளிகளின் கூடாரமாகிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சதீஷன், முதலமைச்சர் பதவியில் நீடிக்க பினராயி விஜயனுக்கு தார்மீக உரிமை இல்லை என்றார். இதேபோல பாரதிய ஜனதா மாநில தலைவர் கே சுரேந்திரனும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான அரசு பதவியில் தொடர எந்த உரிமையும் இல்லை என்று விமர்சித்திருக்கிறார்.